ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷாலோ சாந்தி வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இட்லி சாம்பார். இது இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்குங்க இந்த சாம்பார். இட்லி சாம்பாருக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு சாம்பார் பொடி அரைக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் தனியாக, 4 வரமிளகா, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 பிஞ்ச் வெந்தயம், அப்புறம் காயம். இதை ஆயில் இல்லாமல் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அரைக்கணும். இதுதான் இந்த சாம்பாரோட ஸ்பெஷல் சாம்பார் பொடி. அப்புறம் ஆயில், அப்புறம் சால்ட், 1 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, 2 தக்காளியும் இங்கே சாப் பண்ணி வச்சுருக்கேன், 1 தக்காளி வந்து பருப்பு கூட வேக வச்சு வச்சுருக்கேன். பருப்போடு சேர்த்து போட்டு வேக வைக்கணும். பருப்பு கூட மஞ்சப்பொடி, காயம், எண்ணெய், 1 தக்காளி போட்டு வேக வச்சு வைக்கணும். மல்லியலை, 2 வரமிளகா தாளிக்கிறதுக்கு, கருவேப்பிலை, 1 மிளகா, அப்புறம் பாசிப்பருப்பு 1/2 கப், தூரம் பருப்பு 1/2 கப், ரெண்டும் சேர்ந்து 1 கப் இருக்கும். எங்கள் வீட்டு அளவுப்படி நான் மெஷர் பண்ணியிருக்கேன். இதை வந்து 4 பேர் 5 பேர் சாப்பிட்லாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் வத்தப்பொடி, தாளிக்கிறதுக்கு சீரகம், கடுகு, உளுத்தம் பருப்பு. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட். நான் பருப்பை ஃபஸ்ட்டே வேக வச்சு வச்சுட்டேன். இப்போ சாம்பார் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ மசால் வறுக்க போகிறோம். ஆயில் விடாமல் 2 டீஸ்பூன் தனியா, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 வரமிளகா, 1/2 பிஞ்ச் வெந்தயம், காயம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மழை வர்ற வர லெவலுக்கு நல்லா வறுத்துக்கணும். சூப்பராக இருக்குங்க இந்த இட்லி சாம்பார். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு எந்த காய்கறியுமே சேர்க்க வேணாம், வெறும் வெங்காயம் தக்காளி ரெண்டுமே போதும். பருப்பு வேக வச்சாச்சு. இதாங்க நம்ம வேக வச்ச பருப்பு. தக்காளி போட்டு பருப்பை நல்லா மேஷ் பண்ணியாச்சு, வேக வச்சாச்சு. அப்புறம் நம்ம மசால் அரைச்சோம்ல, இதுதான் அந்த பொடி திரிச்சுட்டு வந்தாச்சு. ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ கடுகு போட்டாச்சு, சீரகம், வெங்காயம் போட்டாச்சு. இப்போ மிளகா, தக்காளி, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். காய் சீக்கிரம் வதங்கணும்னா இப்போ உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கணும். இப்போ வத்தப்படி கொஞ்சம், அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தப்பில் மஞ்சப்படி கொஞ்சம், இந்த மாதிரி ஸ்மாஷ் ஆகணும் நல்லா. இப்போ நம்ம பருப்பு சேர்க்கலாம். இப்போ நம்ம பருப்பை சேர்க்கலாம்.
பருப்பை சேர்த்தாச்சு. இது நல்லா கொதிக்கணுங்க. கொதிச்ச உடனே தான் நம்ம சாம்பார் பொடியை சேர்க்கணும். இதுக்கு மட்டும், இந்த இட்லி சாம்பாருக்கு மட்டும் எப்பயுமே கொதிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சாம்பார் பொடி சேர்த்து 5 மினிட்ஸில் இறக்கிடணும். சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அந்த பொடியை போட போகிறோம். இதுதான் சாம்பார் பொடி, இதை அப்படியே சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடணும், கட்டிப்படாமல். இப்போ சாம்பார் ஆல்மோஸ்ட் ரெடி. நீங்கள் பாருங்கள் அதோட டெக்ஸ்சரை. இப்போ லாஸ்ட்டாக மல்லியலை சேர்த்து இறக்கிட வேண்டியது, அவ்வளோதான். பிகினர்ஸ்க்குலாம் இந்த சாம்பார் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள். சாம்பார் ரெடி. இட்லி கூட வச்சு சாப்பிடலாமா? லாஸ்ட்டாக மேலே மல்லியலை தூவி